ஹலோ, ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசி பயிறு வச்சுட்டு இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் விடாமல் வறுத்துக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப கருகி விட்டுற வேண்டாம், நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, பாருங்கள் நல்லா வாசனையே வந்துருச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 5 to 10 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நான் மண்சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வேகிறதுக்காக. பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடுங்க, அதனால் ரொம்ப நேரம் எடுத்துக்காது இந்த குழம்பு செய்கிறதுக்காக. தண்ணி சூடானதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு கூடயே சேர்ந்து வேக வைக்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேக விட்டுடலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் வர மிளகாயும் தான், நம்ம இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறதில்ல. பாருங்கள் பருப்பு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறேன் பாருங்கள். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் 2 கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் போட்டு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திக்கலாம், கடுகெல்லாம் நல்லா ஒடிச்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்திக்கலாம், பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் வறுமிளகாயும் சேர்த்திக்கலாம், கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். இதில் பாருங்கள் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன், சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் இதில் சேர்த்திக்கலாம். கேரட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் பதிலாக உருளைக்கிழங்கு கூட இதில் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கேரட் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் கேரட்லாம் வேகிறதுக்கு. ஸோ மூடி போட்டு வேக விட்டுருங்க. பாருங்கள் கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச பருப்பையும் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி வேக விட்டுருங்க, ஏன்னா இந்த குழம்பு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க, அப்போ தான் ஆறுனதுக்கப்புறமும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குழம்பு. ஸோ ஒரு கொதி வரட்டும், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கிடலாம்.
அவ்வளோதான் சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் கூட வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.